ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில மெமரி இஷ்யூஸ் இருக்கும். அதாவது எனக்கு இது ஞாபகமே வச்சுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு சில இடங்களில் தோணும். அது முக்கியமாக ஒரு இடம் என்னது அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து கேசிகேக்யூ சீரீஸில் பார்ட் டூ வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஒரு முக்கியமான நிமோனிக் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நிமோனிக் வச்சு உங்களுக்கு நீட் எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அண்ட் அதுவும் ஒரு 30 செகண்ட்ஸில் சால்வ் ஆயிரும். ஸோ என்ன நிமோனிக் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இந்த நிமோனிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் அந்த லெசன் படிக்கும் போது டிஸ்க்கு, சிலிண்டரு, ரிங்கு, ஸ்பியரு, இதில் ஹாலோ ஸ்பியரு, சாலிட் ஸ்பியரு, ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அண்ட் அந்த ஆக்சிஸ் வேறு மாற மாற அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மொத இந்த ஆறு, இந்த டிஸ்க், சிலிண்டர், ரிங்கு எல்லாத்துக்குமே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஞாபகம் அப்படின்றதுக்கான நிமோனிக் தான் வந்து இந்த வீடியோவில். அண்ட் பார்க்கலாம். நிமோனிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த நிமோனிக்கு வந்து நானாக ஃபுல்லாக பண்ணலை. இது வந்து நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன், வேறு ஒரு டெலகிராம் குரூப்லேருந்து. ஸோ இது வந்து நான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக மாற்றி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த கேசிகேக்யூ சீரீஸோட செகண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ஐனா வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா ஆக்சிஸ். எந்த ஆக்சிஸ் வழியாக நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இருக்கிறதுலே மெயின் ஆக்சிஸ் என்னது அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். அதுதான் வந்து மெயின் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சஸ் வழியாக தான் வந்து நம்ம அந்த நிமோனிக் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நிமோனிக் என்னது அப்படின்னா இதுதான், ரிங்கில் ஹோல் இருக்கும், டிஸ்கில் சோல் இருக்கும், இந்த லெவலாம் விட்டுருங்க. இதுதான் மெயின் நிமோனிக்கு. அண்டு ரிங்கில் ஹோல் இருக்கும், ஹோல்னா ஓட்டை தானே. ஸோ ரிங்கில் ஹோல் இருக்கும் அது ஓகே, டிஸ்கில் சோல் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காதீங்க. நிமோனிக்கு ரைமிங்காக இருக்கான்னு பாருங்க, அவ்வளோதான். ரைமிங்காக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிங்கில் ஹோல் இருக்கும், டிஸ்கில் சோல் இருக்கும். ஸோ இதில் இந்த நிமோனிக் வச்சு என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நிமோனிக் நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2mr² அப்படின்னு எழுதுங்க. 2mr² அப்படின்னு ஒரு 4 தடவை எழுதுங்க. 2mr² 2mr² இதுதான் நிமோனிக். ஓகே, ஸோ இப்போது 2 2 2 2 எழுதிட்டீங்க. இப்போது இங்கே வந்து டிவைடட் பை 2, டிவைடட் பை 3, டிவைடட் பை 4, டிவைடட் பை 5. ஓகே, அவ்வளோதான், இதுதான் நிமோனிக்கு. ஸோ இப்போ 2 by 2 எனது 1. ஸோ 1mr² 1mr² mr² தானே. அண்ட் இங்கே வந்து 2 by 3 mr², 2 by 4 mr² 2 by 4 1 by 2. ஸோ இது வந்து 1 by 2 mr². ஓகேயா? அண்ட் இங்கே வந்து 2 by 5 mr². ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துமே வந்து 2mr² 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 போடணும். அண்ட் கீழே டிவைடட் பை 2 3 4 5 இப்படி போடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நிமோனிக்கு. அண்ட் இப்போ ரிங்கு ஹோ இந்த நிமோனிக் வச்சு இந்த வேல்யூஸை மேட்ச் பண்ணிடுங்க. ரிங்கில் வந்து ரிங்குனா வந்து mr², ஹோல்னா என்னது, ஹோல்னா வந்து ஹாலோ சிலிண்டர், சாரி ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். ஏன் ஹாலோ சிலிண்டராக இருக்கக்கூடாது? நிறைய ரிங்கு அடுக்கி அடுக்கி வச்சா அதுதான் வந்து ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு தனி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் இல்லை, ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவோ அதுதான் வந்து ஹாலோ சிலிண்டரோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, புரியுதா? ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு ஏன் தனி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை, ஏன்னா நிறையா ரிங்கை வந்து மேலே மேலே அடிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் கிடைக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகே, ஸோ அதனால் ஹாலோ சிலிண்டர் கிடையாது, ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியருக்கு வந்து என்னது 2 by 3 mr², டிஸ்க்குக்கு என்னது mr² by 2, அண்ட் சோல்னா என்னது. ஸோ இப்போ இங்கே வந்து ஹாலோ ஸ்பியர்னா இங்கே வந்து சாலிட் ஸ்பியர், அவ்வளோதான். ஏன் சாலிட் சிலிண்டராக இருக்கக்கூடாது? இதுவும் அதே தான், டிஸ்க்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோ அதே தான் வந்து சாலிட் சிலிண்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே நிறைய ரிங்ஸை நிறைய ரிங்கை வந்து மேலே 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 அடுக்கி வச்சா உங்களுக்கு ஹாலோ சிலிண்டர் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய டிஸ்க்கு அடுக்கி அடுக்கி வச்சா உங்களுக்கு சாலிட் சிலிண்டர் கிடச்சிரும். ஸோ அதனால் அதுக்கு தனி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடையாது, புரிஞ்சுதா? அண்டு சாலிட் ஸ்பியருக்கு 2 by 5 mr².
ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு உங்களுக்கு டக்குன்னு எக்ஸாமில் ஞாபகம் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த நிமோனிக் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிங்கில் ஹோலு, டிஸ்கில் சோலு, அண்டு 2mr² எழுதிட்டு டிவைடட் பை 2, 3, 4, 5 அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் நிமோனிக்கு, அண்டு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நிமோனிக்கோடு நீங்கள் போய் கேசிகேக்யூ சீரீஸோடைய செகண்ட் பார்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாகவே வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகும் உங்கள் மைண்டு, அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா க்வெஸ்சன் ப்ராக்டிஸோட கான்செப்டையும் சேர்த்து இப்போ நிமோனிக்கையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸில் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.